திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி 11 சென்டிமீட்டர், திருச்செந்தூர் 10, வேதாரண்யம் சீர்காழி 9 சென்டிமீட்டர், ராமேஸ்வரம் 8 சென்டிமீட்டர், கடலூர் பாம்பன் திருக்காட்டுப்பள்ளி ஜெயங்கொண்டம் சேத்தியாத்தோப்பு பாண்டிச்சேரி திருமானூர் மயிலாடுதுறை 7 சென்டிமீட்டர், மன்னார்குடி செய்யார் நன்னிலம் காரைக்கால் 6 சென்டிமீட்டர். அப்படியே போகும். ரெடியா ரெடியா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை மற்றும் தமிழகத்தை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்துள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது. பதிவான விவரங்களின் அடிப்படையில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் மற்றும் திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடியில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 3 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் அக்டோபர் 5 தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். இது அதனைத் தொடர்ந்து 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். மேலும் இது புயலாக மாறி ஓமன் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். எனவே மீனவர்கள் குமரிக்கடல் பகுதி, தெற்கு கேரளா, லட்சத்தீவுகள், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு அக்டோபர் 5 முதல் 8 தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் அக்டோபர் 5 தேதிக்குள் கரைக்கு திரும்பி வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் இடைவெளி விட்டு சில முறை மழை பெய்யும். ஓரிரு இடங்களில் கனமழைக்கு தான் வாய்ப்பு இருக்கு. 7 தேதி இப்போ நம்ம இப்போ வந்து நமக்கு கனமழைக்கு நம்ம சொல்லியிருக்கோம். பரவலான இடங்களில் ஓரிரு இடங்களில் இருக்கிறது. கனமழைங்கிற போது 2 தேதி அதிகனமழைக்கு பின்னாடி வாய்ப்பு இருக்கும்போது சொல்லப்படும். அதாவது இப்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறுகின்ற பட்சத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள பகுதியிலும் தென் தமிழக பகுதியிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் பரவலான மிதமான மழைக்கு தான் மழையை நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த அடுத்து வரக்கூடிய 2-3 தினங்களுக்கு பரவலான மழை ஏற்படுகிறது சூழ்நிலை இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை உண்டு. அது 7 தேதிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான். தற்பொழுது கனமழைக்கு தான் மிக அதிகமான வாய்ப்பு. 11 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான் இன்று பதிவாயிருக்கிறது. அதாவது தற்பொழுது இன்னும் நாளை தான் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். அதற்கு பிறகு 36 மணி நேரத்துக்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வேண்டும். பிறகு புயலாக மாறும். அதை 5 தினங்களுக்கான முன்னறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய நிலையில் ஒன்றும் காற்றழுத்த தாழ்வு ஒன்றும் இல்லை. எல்லாம் ஒன்று நம்ம சொல்லக்கூடிய சென்டிமீட்டர் அது வந்து மிக கனமழை ரேஞ்சில் சொல்றது. கனமழைங்கிறது 6 முதல் 12 வரை மிக கனமழைக்கு 12 வரை. வடகிழக்கு பருவமழை அதாவது தென்மேற்கு பருவமழை தற்பொழுதுதான் விலகி கொண்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை விலகி முடிந்து ஆந்திர பகுதிகள் வரை விலக வேண்டும். விலகிய பிறகுதான் வடகிழக்கு பருவமழை துவங்குவதை பற்றி அறிவிக்கப்படும். தற்பொழுது நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை ஆந்திர பகுதி வரை விலக வேண்டும். விலகினதுக்கு பிறகுதான் இது பண்ணுவாங்க. ஓகே, 10% 10% வரை இயல்பை விட குறைவாக இருக்கிறது. அவ்வளோ. ஓகே, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை மற்றும் தமிழகத்தை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில்
பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்துள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது. பதிவான மழை விவரங்கள் அடிப்படையில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மற்றும் திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடியில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 3 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் அக்டோபர் 5ஆம் தேதி நாளை, அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது அதை தொடர்ந்து வரக்கூடிய 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். மேலும் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறி ஓமன் கரையை நோக்கி நகரக்கூடும். எனவே மீனவர்கள் குமரி கடல், தெற்கு கேரளா, லட்சத்தீவுகள், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு அக்டோபர் 5 முதல் 8ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் 5ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்புவாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் இடைவெளியொட்டி சில முறை மழை பெய்யும். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.